இந்த படத்தில் வரும் சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனை, ஆல் இல்யூஷன்ஸ், யாரையும் குறிப்பிடுபவை அல்ல. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். மது அருந்துதல் உயிருக்கு கேடு. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எங்களுக்கு அமைஞ்ச காலேஜ் லைஃப் மாதிரி வேற யாருக்குமே அமையலங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஏண்டா வந்தோன்னு இருந்தோம். செகண்ட் இயர்ல என்ன பண்ணணும்னே தெரியாம இருந்தோம். தேர்ட் இயர்ல எதை பத்தியும் கவலைப்படாம இருந்தோம். ஃபைனல் இயர்ல ஏண்டா பி முடிக்க போறோம்னு இருக்கும். காலேஜ் லைஃப்ல கிடைக்கிற நட்பு ஒரு தனி மப்புங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்புங்க. ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர ஒரே விஷயம் வெறுப்பேத்துறது. பசங்க எப்படி எல்லாம் வெறுப்பேத்துவாங்கன்னு யாராலையும் சிரோன் சிரோன் ஒரு முக்கியமான கால் சார். என்ன முக்கியமான கால் சொல்லுமாப்ல? அப்படியா? இரு வரா இரு. என்ன பேனாவோ சார்? பேனா இருந்தா கொடுங்க சார். என்னடா கிளாஸ்ல மொபைல் யூஸ் பண்றான்னு பாக்குறீங்களா? இவனுக்கும் இந்த ஸ்டாஃபுக்கும் எப்பவுமே ஆகாதுங்க. இப்படிதான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஸ்டின் அனௌன்ஸ்மெண்ட். லிசன் கைஸ், நாளைக்கு நம்ம காலேஜ் ஒரு ட்ரெடிஷனல் டே, நமக்கு தெரியும். அதனால நாளைக்கு எல்லாம் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்துருங்க. தேங்க்யூ சார். ட்ரெடிஷனல் டேவா? எப்படி வரேன்னு பாரு. இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் டே இல்ல, அதான் மாப்பிள்ள
நாமளே இப்படி. அப்ப அவன் எனக்கு தெரியும் வேலைய வானத்தை போல பார்த்தானாமா, இவன் தென்மேற்கு பருவக்காற்று பார்த்தானாமா, அதுக்குதான் இவ்வளவு அளப்பற. ஐயோ மாட்டினா Come and solve this problem. என்ன சொன்னவனே வந்துட்டான், சால்வ் பண்ணிடுவானோ? One in the mind, two in the finger. கட்டல நாளைக்குள்ள லாஸ்ட் டேட், நாளை கட்டிருங்க சார். நான் இன்னும் கட்டல சார். ஒரு லெட்டர் எழுதி டியூட்டர்ட்டியும் ஹெச்ஓடியும் சைன் வாங்கிடுவா. ஓகே சார். சார் லெட்டர் சார். என்னடா அது? நீங்களே எனக்கு டியூட்டர் தான் சார். அதான் My father working as a coolie. My mother housewife. I have brother and sister. They studying in government school.
மை ஃபாதர் சேலரி வெரி லெஸ் ஸோ ஐ ஆம் அன்ஏபிள் டு பே ஃபீஸ் ஐ அஷ்யூர் யூ ஐ வில் பே மை ஃபீஸ் ஆஃப்டர் கோயிங் டு அ ஜாப் ட்ரஸ்ட் மீ என்ன நினைச்சிட்டு இருக்கு மனசுல எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க என்ன பார்த்தா என்ன விளையாட தெரியுது உனக்கு நீ லைஃப்ல எப்படா ஒரு விட போற படிப்பும் எதுவும் இல்ல அறிவும் இல்ல ஸ்டாஃபுக்கு மரியாதை தரது இல்ல ரொம்ப கஷ்டப்பட போற நீ பாத்துக்கோ போயிடு நீ பஸ் போயிடு சரி விடுறா மச்சா இவர் இப்படி சொல்றதால நம்மளுக்கு வேலை கிடைக்காமல போயிட போகுது என்னடா இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாசிட்டிவா திங்க் பண்ணு விடுறா சரி வா பாத்துக்கலாம் எங்கடா கேன்டீன் வேற எங்க கழுது கேட்டா குட்டிச்சவரு சார் எப்படி சார் இருக்கீங்க தம்பி எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சார் சரி அப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுறேன் சார் சரி நான் கிளாஸ் போறேன் நீ கீழே வெயிட் பண்ணு ஓகே சார் இவனா சார் ஞாபகம் இருக்கா சார் சொல்றேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு சார் சந்தோஷம் நல்லா இருக்கேன் சந்தோஷம் எப்படி போகுது சார் ஓகே சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வரேன் இவனுக்குலாம் எப்படி வேலை கிடைச்சது படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு வேலைக்கு போல ஒண்ணும் இல்ல வீட்டுல தண்டமா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா படிச்ச சர்டிபிகேட் இருந்தா தான் வேலை கிடைக்கும் எதை பத்தியுமே கவலை இல்லாம 10 மணி வரைக்கும் தூங்குறதெல்லாம் வரும் அதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது காலேஜுக்கு இப்படி வந்திருக்க நீ ட்ரெடிஷனல் டே இல்ல டிஃபரெண்டா இருக்க அவனமா கேஜி கேஜி என்னங்க எல்லா படத்தையும் வர்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல ஹீரோ பெரிய ஆளாயிட்டா அதுல என்ன இருக்கு